வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இனநாட் சினிமா. காமெடி ஆக்டர் சார்லி அவரோட ஃபைண்டர் அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இன்றைக்கி நடந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இங்கிலீஷில் பேர் வைக்காமல் தமிழில் பேர் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கவி பேரரசு வைரமுத்து வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைண்டர் படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 100 ஆண்டுகளாவது எங்கள் இதயங்களை உரசு, இது தமிழ் தாய்க்காய் நான் உம்மிடம் கேட்கும் பரிசு. காரணம் நீதானே எங்கள் கவிப்பேரரசு. கோட்டையில் வாழுகிற கோமான்களுக்கு இதிகாசங்கள் படைத்ததெல்லாம் போதும் என்று கொதித்தெழுந்து குடிசையில் வாழும் குடியானவனுக்கான இதிகாசம் படைத்த எங்கள் கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறோம். இந்த இனிய விழாவுக்கு சிறப்பு வருகை தந்து இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் இந்திய பெருந்தயாரிப்பாளர் ஜென்டில்மேன் 2க்கு பிறகு உலகத்தால் கவனிக்கப்படக்கூடிய தயாரிப்பாளர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் கேடி குஞ்சுமோன் அவர்களே, எழுத்தாளனாய் படைப்பாளனாய் விமர்சகராய் தயாரிப்பாளராய் இயக்குனராய் வாழ்வே கலையாய் கலையே வாழ்வாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர் தனஞ்சயன் அவர்களே, இந்த படத்தின் கதாநாயகன் சலிக்காத உழைப்பாளி என் அருமை சகோதரன் டாக்டர் சார்லி அவர்களே, தயாரிப்பாளர் சுப்பிரமணியம் அவர்களே, இயக்குனர் வினோத் ராஜேந்திரன் அவர்களே, இசையமைப்பாளர் சூரிய பிரசாத் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, நட்சத்திரங்களே, பெருந்திரளாக இல்லை என்றாலும் அருந்திரளாக இங்கே குழுமியிருக்கிற கலை அன்பர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் சொன்னார், நான் வைரமுத்து வீட்டுக்கு சென்றேன், எனக்கு கனவா நனவா என்று தெரியவில்லை என்றெல்லாம் என்னை பற்றி சொன்னார். நண்பர் சூரிய பிரசாத்துக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், சினிமாவின் முதல் ரசிகனும் நான் தான், கடைசி உழைப்பாளியும் நான் தான். சினிமா என்கிற கலை இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் ஆட்டுவித்திருக்கிறது, எப்படியெல்லாம் மகிழ்வித்திருக்கிறது, எப்படியெல்லாம் இலக்கியங்களையும் புராணங்களையும் கலைகளையும் நாவல்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது என்று பார்த்தால், சினிமா என்பது ஒரு கலை மட்டுமல்ல, அது ஒரு பல்கலைக்கழகம் என்று தெரிந்து கொள்வோம். அதனால்தான் சினிமா என்ற இந்த ஊடகத்தை விட்டு நம்மால் நகர முடியவில்லை. நீங்கள் சொன்னீர்கள், வினோத் ராஜேந்திரனும் சூரிய பிரசாத்தும் வீட்டுக்கு வந்த பொழுது நான் அவர்களை ஆர்வமாக பார்த்தேன். முதலில் புதியவர்கள் வந்தால் நான் பேச மாட்டேன், பேசவிட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன், உம்குட்டி கொண்டு மட்டும் இருப்பேன், கேள்வி கேட்க மாட்டேன். அவர்களின் மொழி, உடல் மொழி, அவர்களின் கண்களில் இடிக்கிற வெளிச்சம், அவர்களுடைய ஆர்வம், அவர்களின் திறமையின் கூறுகள், இவைகளையெல்லாம் மெல்ல மெல்ல அசை போட்டு கொண்டிருப்பேன். இந்த 2 இளைஞர்களையும் பார்க்கிற போது, இவர்கள் கதை சொல்ல வந்தவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் சரித்திரம் படைக்க வந்தவர்கள் என்ற ஒரு உணர்ச்சியை நான் பெற்றேன். சூரிய பிரசாத்தினுடைய ஒலி ஆளுமையை பார்த்து நான் வியந்தேன். வினோத் ராஜேந்திரன் கதை சொல்லும் உத்தியை பார்த்து வியந்தேன். நான் யாரையும் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பார்ப்பதில்லை தோழர்களே. பெரியோரை வியத்தலுமிலமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இலமே என்ற புறநானூறு படித்து வளர்ந்தவன் நான். யார் பெரியவன் யார் சிறியவர் என்பது ஒப்பீட்டு அளவில் தானே தவிர உள்ளத்தளவில் அல்ல. அவர்களின் செயல்கள் எப்போது வெளிவரும்,
எப்போது அவர்களுக்குள்ளிருந்து பேராற்றல் புறப்படும் என்பதை நாம் கண்டறிய முடியாது. நான் புதியவர்கள் யார் வந்தாலும் எந்த புற்றில் எந்த பாம்போ என்று பார்ப்பதில்லை, எந்த விதைக்குள் எந்த விருட்சமோ என்று பார்ப்பேன், எந்த பூவுக்குள் எந்த தேனோ என்று பார்ப்பேன். அப்படி இவர்கள் கதை சொல்லிய போது எனக்கு மிகவும் பிடித்தது, நம்பிக்கை உள்ள கதையை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். பொழுதுபோக்கு அல்ல, பொழுதுபோக்கு அல்ல, வணிகப்படம் அல்ல, இதற்கு கீழே இருந்த ஒரு நுட்பமான நம்பிக்கை. அநீதிக்கு எதிராக ஏந்தப்பட்ட வாள், இதை எப்படி கண்டெடுத்து எப்படி கொண்டு சென்று நீதியை தர்மத்தை நிலைநாட்டுகிறது இந்த கதை என்று பார்த்த பொழுது, இது இன்னொரு நம்பிக்கைக்குரிய கதை என்று நான் நிகழ்ந்து போனேன். சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை ஒரு தயாரிப்பாளராக நான் பார்க்கிற போது, இன்றைக்கு தமிழ் சினிமாவில் பார்க்க முடியாத ஒரு இனம் தயாரிப்பாளர் இனம். ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பதுதான் இன்றைக்கு அரிதினும் அரிது. அவர்களுக்கு இது வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்று கணிக்க தெரியாது. சிறந்தவர்களா குறைந்தவர்களா என்று கணிக்க முடியாது. இது எந்த உயரத்தை தொடும் என்று ஒரு தயாரிப்பாளருக்கு கணிக்க தெரியாது. அது பின்னால் நிகழ்வது. இதையெல்லாம் எதிர்பார்த்து ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோடு உள்ளே வருகிறார் என்றால் சினிமாவின் வணங்கத்தக்க முதல் மனிதன் ஒரு தயாரிப்பாளர். கேட்டி குஞ்சுமோர் அவர்கள் இன்று வந்திருக்கிறார். இந்த விழாவுக்கு அவர் வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரது நம்பிக்கையை நமக்கு கடத்துவார், அவருடைய வீரியத்தை நமக்கு பரிசளிப்பார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் சினிமா, முதல் சினிமா எடுத்த வெறியோடும் அதே தினவோடும் அதே வேட்கையோடும் ஜெட்லுமேன் 2 எடுக்க வந்திருக்கிறார் என்றால், இந்த தயாரிப்பாளர்தான் தமிழ் சினிமாவுக்கு தேவையான மனிதர்கள் என்று நமக்கு தோன்றுகிறது. அவருடைய 2வது படம் 19ஆம் தேதி பட தொடக்க விழா இருக்கிறது, ஆகஸ்ட் 19. அவர் பெருவெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஒரு வாரமாக அவரோடு கொச்சிக்கு சென்று ஆஸ்கார் விருது பெற்ற வின்னர் நம்முடைய கீரவாணி அவர்களோடு சில பாடல்கள் எழுதி முடித்து விட்டு வந்திருக்கிற நம்பிக்கையால் சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தில் எனக்கு பிடித்த பாட்டு வரிகளை பற்றி கேட்டார்கள். நான் கேட்பேன், பாட்டு என்று வந்தவுடன் இந்த பாட்டு எதை சொல்ல வருகிறது என்று கேட்பேன். எதையாவது சொல்லுங்க சார். அது தவறு. காதலில் கூட எதை சொல்ல வேண்டும். காதல்னு சொன்ன உடனே நான் கேட்பேன் அவங்கள, இது காதல் முதல் பார்வைக்கு பிறகா, முதல் சந்திப்புக்கு பிறகா, முதல் ஸ்பரிசத்துக்கு பிறகா, முதல் கன்னத்தில் அடித்ததற்கு பிறகா, எதிர்ப்புக்கு பிறகா, அல்லது அவர் ரெண்டு பேரும் கலந்ததற்கு பிறகா, கலவி முடிந்ததற்கு பிறகா, கலவிக்கு முடியாத தொடக்க நிலையா, பிறகு மழையில் நனைந்தா, மலையில் ஏறியா, கடலில் குதித்தா, இரவா பகலா முன்னந்தியா பின்னந்தியா நள்ளிரவா, இவ்வளவெல்லாம் அவங்க சொன்னா தான் அதுக்கு பிறகு அவர்கள் யோசிக்கவே ஆரம்பிப்பார்கள். ஓ இவ்வளவெல்லாம் இருக்கா. ஒரு ஆணும் பெண்ணும் பாடுகிறார்கள். ஆணும் பெண்ணும் ஏன் பாட வேண்டும், எது குறித்து பாட வேண்டும், எந்த சூழலில் பாட வேண்டும், எந்த மனநிலையில் பாட வேண்டும், என்ன இடைவெளியில் பாட வேண்டும், அல்லது என்ன நெருக்கத்தில் பாட வேண்டும், இவ்வளவு இருக்கு ஒரு கதையில். அந்த கதையின் மைய புள்ளி தெரியாமல் எழுத முடியாது. இதில் சொன்னேன், நம்பிக்கையை கொடுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. திரைப்பட பாடல்களை பற்றி, நிகழ்கால பாடல்களை பற்றி பலருக்கும் பலவிதமான கருத்துகள் இருப்பதை நான் அறிவேன். எதையும் நான் குறை சொல்வதில்லை. சினிமாவுக்கு வந்த பிறகு நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், குறை சொல்வது எளிது, நிறை காண்பது அரிது. சினிமாவின் குறைகளையெல்லாம் களைந்து விடு, நிறைகளை மட்டுமே பார். அப்போதுதான் கலை மேலும் மேலும் வளரும் என்று நான் எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன். நிகழ்கால திரைப்பட பாட்டுகளை பற்றி பலருக்கு பல கருத்து இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் உண்டு. யாரும் எழுதட்டும், யாரும் இசையமைக்கட்டும்,
யாரும் நடிக்கட்டும், யாரும் பாடட்டும், தமிழை தெரிந்து கொண்டு மட்டும் எல்லாம் செய்யட்டும், தமிழோடு இருந்து கொண்டு எல்லாம் நடைபெறட்டும் என்று மட்டும்தான் நான் கருதுகிறேன். வேறு இது குறித்தும் எனக்கு விமர்சனம் இல்லை. இந்த பாட்டில் அவர்கள் ரொம்ப அழகு, சூரிய பிரசாத்துக்கு நான் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். அந்த வாடாவா நண்பாக பாட்டுகளை அந்த பாட்டு, அந்த பாட்டில் ஒவ்வொரு வார்த்தையும் ஆலயமணி சத்தம் போல் கேட்கிறது, இந்த அரங்கம் அதிர்கிறது. அதை கேட்டுவிட்டு நான் மகிழ்ந்து போனேன். சொற்கள் வாத்தியங்களுக்குள் செருகிக் கொள்ளாமல் வாத்தியங்களால் வார்த்தைகள் பழுதுவிட்டு போகாமல் அந்த வார்த்தைகளை உயர்த்தி கொடுத்த உங்கள் தமிழ் காதலுக்கு என் வாழ்த்துக்கள். இதில் ஒரு வரி பார்த்தீங்களா, ஒரு நம்பிக்கை, ஒரு பாட்டு இலக்கியம் கொடுக்க வேண்டும், நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், நன்றியை காட்ட வேண்டும், பாசத்தை உணர்த்த வேண்டும், உறவுகளின் விழுமியங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று அல்லது கொண்டாட்டம் இருக்க வேண்டும். அந்த கொண்டாட்டத்தில் கூட ஒரு சமூக கருத்து இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, ஒரு ஒரு கிளப் டான்ஸில் ஒரு பொண்ணு தன் அழகை பற்றி பாடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளப் டான்ஸ் பாட்டு, அதில் வந்து நான் யார் தெரியுமா, என் அழகு தெரியுதா, நான் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கையசைத்தால் நான் வந்து விடுவேன், இப்படியெல்லாம் பாட்டு, இரவெல்லாம் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் தூங்கினாலும் நான் தூங்க மாட்டேன், இப்படியெல்லாம் எழுதுனா தான் கவர்ச்சி பாட்டு நினைக்கிறார்கள். இல்லை, கவர்ச்சி என்பது அதைவிட மேம்பட்டது. அலிபாபாவில் பானுமதி என்ற ஒரு பேரழகி பாட்டு பாடுறாங்க, அதை வந்து மருதகாசி எழுதுகிறாரு. அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான், இது அவ்வளோதான். அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான். மூணாவது வரையில் அடிக்கிறான் பாரு ஒரு அடி, எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான். அவள் அழகும் குறைந்து விடவில்லை, அவள் மானமும் குறைந்து விடவில்லை, தமிழ் பண்பாட்டு உயரமும் குறைந்து, எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான். அழகுக்கும் தன்மானத்துக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியாதா? அழகுள்ளதெல்லாம் தன்மானமாக இருக்க முடியாதா? இப்படி ஒரு ஒரு கொண்டாட்ட பாட்டு பாடலிலும் கூட, ஒரு ஒரு விரைந்த ஒரு துள்ளிசையிலும் கூட ஒரு நல்ல கருத்தை உள்ளே வைத்தால் பாட்டு நிற்கும். 54 56 வந்தது அலிபாபா, நீ 2023 இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு பாடலாசிரியன் அந்த பாடலை மேற்கோள் காட்ட முடிகிறது, தமிழ் சமுதாயம் கைதட்டுகிறது. இதுதான சிறப்பு. இந்த சிறப்பு இதில் பாருங்க, இதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று வச்சேன். என்னென்னு கேட்டால், நம்பிக்கை தானே, மனிதனுக்கு நம்பிக்கை தான் இல்லை. இன்னைக்கு வந்து உலகத்தில் அதிகமாக தற்கொலைகள் நிகழும் நாடு ஒன்று ஜப்பான், அதுக்கப்புறம் இந்தியா, இந்தியாவில் தமிழ்நாடு. இது ஏன், வாழ்வதற்கு இங்கே வளம் இல்லையா, நலம் இல்லையா, உழைக்க தெம்பு இல்லையா, இயற்கை நமக்கு கொட்டி கொடுக்கவில்லையா, ஏன் பிறகு அவநம்பிக்கை? அந்த அவநம்பிக்கையை ஒழிப்பதற்கு என்ன வழி? அதை பார்த்தேன், திசைகள் மொத்தம் 8, விரல்கள் மொத்தம் 10, விரல்களே சாவியாக திசையெல்லாம் வெல்லு எழுதியிருக்க. 8 திசை தான் இருக்கு, உங்ககிட்ட 10 விரல் இருக்கு, திசை 8 தான், அது மைனாரிட்டி. மொத்த விரல் 10, மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டியை வைத்து கொண்டு இந்த மைனாரிட்டியை ஏன் நீ வெல்ல முடியாது? இப்படி ஒரு நம்பிக்கை இதில் கொடுத்துருக்கிறேன். இவல்ல அவ்வை மூதாட்டி, தமிழ் மூதாட்டி சொன்னால் வேறு பிள்ளையார்கிட்ட போனான். பிள்ளையாரிடம் போய் எனக்கு எனக்கு 3 கொடுக்கணும் நீன்னு சொன்னான். எனக்கு 3 கொடு. எது எது? சங்கத்தமிழ் 3 தான், சங்கத்தமிழ் 3 தான், அயலிசை நாடகம் 3 எனக்கு கொடு. நான் உனக்கு சும்மா கேட்கல, கொடுத்து விட்டு கேட்கிறேன், நான் கொடுக்கிறேன். பாகும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். நான் கொடுக்கிறது 4, கேட்கிறது 3. அதிகம் கொடுத்து குறைவாக கேட்கிறேன், கொடு. கடவுளுக்கு நான் தருவது அதிகம், க
கடவுளிடம் கேட்பது குறைவு. 4 கொடுத்துருக்கேன், நீ 3 கொடு. விரல் 10 இருக்குது, திசை 8. திசைக்கு 1 திறந்தாலும் 2 விரல் மிச்சம். இந்த நம்பிக்கை இளைஞர்களுக்கு கொடுங்கள். இது இந்த ஃபைண்டர் படத்தின் மூலமாக நான் கொடுத்திருக்கிற செய்தி என்று கருதி கொள்ளுங்கள். நான் ஒரே ஒரு கருத்து சொன்னேன், ஃபைண்டர் என்ற இந்த தலைப்பை மட்டும் ஒரு தமிழில் வைக்கக்கூடாதா தம்பி என்று கேட்டேன். அவர்கள் ரொம்ப நேர்மையாக பதில் சொன்னார்கள். அந்த நேர்மை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ் சமுதாயத்துக்கு, தயவுசெய்து பொய் சொல்லாத தமிழ் சமுதாயம் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எங்கள் சமுதாயத்தில் பொய் இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய வீரியம் தெரியுமா? ஒரு இனத்தின் நிமிர்வு அந்த இனம் பொய் சொல்வதில்லை என்பதுதான். பொய் என்பது என்ன? பொய் என்பது அச்சம், பொய் என்பது கோழமை, பொய் என்பது குற்றம், பொய் என்பது ஒரு வகையான தப்பிப்பு, எஸ்கேப்பிசம். இந்த பொய்யை தூக்கி எறிந்து விட்டால் நன்றாக இருக்கும். நான் பெரும்பாலும் 99% பொய் சொல்லாமலே வாழ்கிறேன். 1% என்ன என்று கேட்கலாம். அந்த உண்மையை சொல்லிவிட்டால் யாருக்கு தீங்கு வருமோ அதனால் நான் உண்மையை மறைக்கிறேன். பொய் சொல்லவில்லை, உண்மையை மறைப்பது கூட பொய்யின் பாதிதான். ஆனாலும் உண்மையை சொன்னால் நமக்கு தீங்கு வருகிறதோ இல்லையோ, சம்பந்தப்பட்ட சமூகத்துக்கு தீங்கு வரும் என்றால் அந்த ஒரு விழுக்காடு மறைக்கலாம் என்று நினைக்கிறேன். வினோத் ராஜேந்திரன் என்னிடம் பொய் சொல்லவில்லை. அவர் சொன்னார், ஃபைண்டருக்கு நான் நல்ல தமிழ் கூட சொல்ல முடியும் தம்பி. ஃபைண்டர்ங்கிறதுக்கு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், ஃபைண்டர்னா என்னன்னு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். வால் அறிவன், தூய்மையான அறிவுடையவன், அறியக்கடவன், வால் அறிவன். ஃபைண்டர் என்ற ஆங்கிலத்துக்கு தமிழில் என்னை தலைப்பு கேட்டிருந்தால் அறிவன் என்று சொல்லியிருப்பேன். திருவள்ளுவர் சொன்ன தமிழை கொண்டு வந்து ஃபைண்டர் அறிவன் அல்லது அறிவன் போட்டு கீழே ஃபைண்டர்னு போட்டிருப்பேன். ஆனால் அவர் சொன்னார், ஐயா எங்கள் வியாபாரத்தை பாதிக்கிற விஷயமாக வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறோம். ஓடிடி தளத்துக்காரர்கள் ஃபைண்டர் என்று இருந்தால் எல்லா மொழிக்காரர்களுக்கும் போய் சேருமே என்று அவர்கள் ஒரு நிபந்தனை விதிக்கிறார்கள். இங்கே மதம் தமிழுக்கு தடை, சட்டம் தமிழுக்கு தடை, வடமொழி தமிழுக்கு தடை, சில பண்பாடுகள் தமிழுக்கு தடை, சில அரசியல் தமிழுக்கு தடை. இது மட்டுமல்ல, வியாபாரம் கூட தமிழுக்கு தடை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வியாபாரத்துக்காக நாங்கள் இந்த ஃபைண்டர் என்ற ஆங்கில பொது சொல்லை வைத்திருக்கிறோம், எங்களை பொறுத்து கொள்வீர்களா என்றார். நான் தமிழும் வாழ வேண்டும், சுப்பிரமணியம் என்ற தமிழனும் வாழ வேண்டும். அதற்காக சரி போங்க. சில சின்ன சின்ன சமரசங்கள், சினிமாவே சமரசம் தானே, இருட்டை அணைத்து காட்டுகிற வெளிச்சம் தானே. அதனால் நான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்றால் ஒரு தமிழனை காப்பாற்றுவதற்காக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார்லி நட்பிலிருந்து, சார்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் உட்கார்ந்து வச்சு பேசினாலே 100 பேசுவார். சார்லியை நீங்கள் வந்து நடிகனாக மட்டும்தானே அறிவீர்கள், நான் அறிவேன் அவன் மிகச்சிறந்த தமிழ்நாட்டின் இலக்கியவாதிகளில் ஒருவர் என்று. எல்லா இலக்கியவாதிகளோடும் இலக்கிய உறவும் அன்பும் தமிழ் வெறியும் கொண்ட ஒரு படைப்பாளன் நம்முடைய சார்லி. சார்லியிடம் நீங்கள் சார்லியிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. ஒரு மனிதன் எத்தனை படங்களில் நடித்தார் என்பது எவ்வளவு முக்கியமோ, எத்தனை ஆண்டுகள் திரையுலகில் தொடர்ந்தான் என்பது மிக முக்கியம். 40 ஆண்டுகளாக ஒரு நடிப்பு கலைஞன் திரையுலகில் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக ஓடி வந்திருக்கிறான் என்றால் 2 தெரிகிறது, அவருடைய திறமை, இன்னொன்று சமூக உறவு. சினிமாவில் ரொம்ப முக்கியம்னா கெட்டிக்காரனா என்று பார்ப்பது சினிமாவில் பாதி, அதுக்கு மேலே நல்லவனா என்று பார்ப்பது சினிமாவில் மீதி.
கெட்டிக்கார நல்லவனைத்தான் சினிமா ஏற்றுக்கொள்ளும். கெட்டிக்காரனாக இருந்தால், நெருப்பு மாதிரி இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நல்லவனாக இருக்கிறான், திறமை கிடையாது என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கெட்டிக்கார நல்லவன், அவனைத்தான் சினிமா வைத்துக் கொள்ளும். அந்த நல்லவர் என்பது சமூக உறவுகளை பேணுகிறவன், திறமையானவர் என்பது தன்னுடைய கலையில் தன்னை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறவன். அந்த மாதிரி அவருடைய நட்பு வண்ணக்கனவுகள் ரெண்டும் நான் வசனம் எழுதிய படங்கள். அந்த வசனம் எழுதிய படங்களில் அந்த வெற்றிகளுக்கு துணையிருந்தவர்களில் சார்லியும் ஒருவர் என்பதனால் அவர் மீது எனக்கு பாசம் உண்டு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கூட்டம் என்று குறைவு என்று நினைக்கவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாற்றங்கால், எங்கு பறித்து நட்டாலும் நீங்கள் களடியெல்லாம் நிறைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். இந்த ஃபைண்டர் வாழ்க, இந்த ஃபைண்டர் வெல்க. இந்த வெற்றி விழாவுக்கு நான் வருவேன். வெற்றி விழா என்பது என்ன, 175 நாட்களா? வெற்றி விழா என்பது 200 நாட்களா? இல்லை. எவ்வளவு குறைந்த காலத்தில் எவ்வளவு அதிகமான மக்களை சேர்கிறதோ அது வெற்றி. அது 4 நாட்களாக இருக்கலாம், 400 நாட்களாக இருக்கலாம், அது வேறு. குறைந்த காலத்தில் நிறைந்த மக்களை சென்று சேருவது, கலைஞர்களுக்கு புகழ் கொடுப்பது, தயாரிப்பாளருக்கு பொருள் கொடுப்பது நல்ல வெற்றி படம். இது எல்லாம் கூடி இந்த ஃபைண்டர் என்ற வெற்றி படம் தமிழகத்துக்கு காணிக்கையாக அனுப்புகிறார் நம்முடைய சுப்பிரமணியம், வினோத் ராஜேந்திரன், சூரிய பிரசாத். நீங்கள் வாழ்க. இந்த படத்தின் வெற்றி என்பது உங்களுக்கு அடுத்த படத்துக்கு இட்டு செல்ல வேண்டும். ஒரு படத்தின் வெற்றி தோல்வி என்பது கலைஞர்களை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது, சம்பந்தப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும். ஒரு படம், நான் நினைப்பேன் தமிழ் சினிமாவில் ஒரு படமும் தோல்வியடையக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு 5000 பேர் வீட்டு அடுப்பு எரியுது, 5000 பேர் சாப்பிட்றான், குழந்தைகள் படிக்கிறார்கள், பல குடும்பங்களில் திருமணம் நிகழ வேண்டும், அரிசி வேண்டும், கேஸ் விலை ஏறிக்கிட்டு போகுது. இந்த படம் வெற்றி பெற்று இன்னொரு படம் வாய்ப்பு கிடைத்தால்தான் அவர் வாழ்வியல் தொடர்ச்சி இருக்கிறது. எனவே என்னை பிடிக்காதவர்களின் படங்கள் கூட பெருவெற்றி பெற வேண்டும் என்று நான் அவர்களை வாழ்த்துவேன். நீங்களெல்லாம் வாழாமல் நாங்கள் எப்படி வாழ முடியும்? கலைஞர்கள் வாழாமல் சமூகம் இல்லை, சமூகம் வாழாமல் கலைஞர்கள் இல்லை. இந்த கலைஞர்கள் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? இவர்களெல்லாம் நீங்கள் வாழ்த்த வேண்டும். தமிழ் சமுதாயம் இந்த கலைஞர்களை வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் இவர்கள்தான் உங்களை மகிழ்விக்கிறார்கள், இவர்கள்தான் உங்கள் கவலைகளை துடைக்கிறார்கள், இவர்கள்தான் உங்கள் கண்ணீரை சுண்டி எறிகிறார்கள், இவர்கள்தான் குடும்பத்தில் பிளவு வராமல் காப்பாற்றுகிறார்கள், இவர்கள்தான் உங்களை மனமகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார்கள், இவர்கள்தான் உங்கள் மாரடைப்பை தடுக்கிறார்கள். அதனால் இவர்கள் வாழ்க. இந்த படம் வெற்றி பெறுக. படத்தில் உறவுடைய கலைஞர்கள் வாழ்க. இந்த படத்திற்கு ஆதரவு தரப்போகிற தமிழ் பெருமக்கள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.